வணக்கம், என் பேர் வந்து நாகராஜ். நான் வந்து இந்த கோவிலுக்கு தேவையான பித்தளை ஐட்டம், சிலை, கருங்கல் சிலை, கொடிமரம், வாசக்கால் தகடு அந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து சென்னை. சென்னையில் வந்து மெடில்ஸை தாண்டி பாடியநல்லூர் அந்த இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ திருவச்சி வெட்டும் பொழுது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஆரம்பத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் வந்து மால் போடணும். அந்த அளவு வந்து இதில் மெஷர்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு திருவச்சியில் கரெக்டான அளவு கிடைக்கும். பேப்பரில் திருவாச்சியோட மால் போட்டாச்சு. இந்த பேப்பர் மாலை வந்து தகடில் போட்டு தகடாக வெட்ட போகும். இப்போ நம்ம அடிக்கிற திருவாச்சிக்கு தேவையான மொத்த டூல்ஸுமே இங்கே இருக்குது. ஒன்று ஒன்று வளவு, எம்போசிங் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி டூல்ஸ் இங்கே இருக்குது. முழுக்க முழுக்க இது வந்து கை ஒர்க்கு தான். அந்த அச்சு வந்து இப்போ தகட்டில் அப்படியே வந்துடுச்சு. இப்போ இதில் வெட்ட வேண்டியதுதான். தொழில் நானே பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த வேலை.
ஏன்னா வளவில் வந்து ரெண்டு சைடு வரும், அதனால் ரெண்டு சைடு நம்ம வச்சு. இப்போது திருவாச்சிக்கு முக்கியமான மேல் பகுதி வளவு ரெண்டுத்தையும் வெட்டிட்டோம். இப்போ அடுத்து வெட்ட போகிறது பார்த்திங்கன்னா கால் தூள். திருவாச்சியோட கால் வெட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடல், அந்த மாடல் வந்துடும். போட்டுனாலே இந்த திருவாச்சியோட மாடல் அப்படியே வந்துடும். சிங்கிள் மேட் எடுப்பேன். அப்படி சொல்லி தான் எங்களுக்கு சொன்னதெல்லாம்.
இதுதான் ட்ராயிங், மகர ட்ராயிங்கு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுக்கு முழுக்க முழுக்க வந்து கை ஒர்க் மட்டும்தான், இதில் எந்த ஒரு மிஷினோ எதுவும் கிடையாது, கை ஒர்க்கு தான் முழுக்க முழுக்க நம்ம பண்ணுறது. இந்த மாதிரி வந்து நம்ம டிராயிங் போட்டு வரைஞ்சிக்கிட்டு அதேமாதிரி வளையிலையும் இந்த மாதிரி டிராயிங் போட்டு வரைஞ்சியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியிருக்கோம். இந்த திருவாச்சிக்கு தேவையான இந்த திருவாச்சி செய்கிறதுக்கு மொத்த முழுக்க முழுக்க வந்து இந்த டூல்ஸ் தான் எல்லாமே. இதில் இருக்கிற எல்லாமே வந்து திருவாச்சிக்கு தேவைப்படுற டூல்ஸ் தான்.
நான் 9வது வரையும் தான் படித்தேன். படிச்சுட்டே இருக்கும்போது எங்கள் அக்கா வீட்டுக்கு, அதான் எங்கள் மாமா என்ன சொன்னார், போதும்பா இந்த வேலை வந்து உனக்கு கடைசி வரையும் கைத்தொழிலாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் பேர் வந்து ராமச்சந்திரன். எங்கள் அக்காவோட கூட பிறந்த அக்காவோட வீட்டுக்கார். அவர் மூலியமாக தான் நான் இந்த வேலையை கற்றுக்கிட்டேன். நான் இன்றைக்கி வந்து முழுக்க முழுக்க இந்த வேலை இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா அவர் தான். இன்னொன்று எங்கள் குருநாதர் இளங்கு என்னை நம்பி ஒரு வேலை ஒன்று கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா நம்பி கொடுப்பார் வேலைனா. அதில் இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு நான் வந்து நான் நன்றியை தான் சொல்கிறேன். இப்போது இந்த தொழிலே ஐயம் வந்துருச்சு, அச்சு அந்த மாதிரி தான் வந்துருச்சு. ஆனால் மக்கள் விரும்புகிறத பார்த்தீங்கன்னா இப்போ கை தான், கை ஒர்க்கு தான் வந்துருச்சு. இதுலேயே வந்து எல்லாமே மொத்த இதுவுமே வந்து டை ட்ரெஸ்ஸிங்கில் வந்துருச்சு.
மட்டும் போகுமா இல்லை ஸ்டாண்டோட போய் நிப்பாட்டுற மாதிரியா? பெங்களூர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ கடைசியாக வந்து வேலூர் காட்பாடியில் வந்து ஒரு வராகி அம்மன்ற ஒரு கோயிலில் வந்து ஃபுல் பார்வத்தகர் அடித்து கொடுத்துருக்கோம். பெங்களூர் செஞ்சுருக்கோம். திருவண்ணாமலை, வந்தவாசி, கிருஷ்ணகிரி எல்லா ஊர்லேயுமே வந்து நம்ம போய் அங்கே வேலைகளும் செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம். மேடம் என் அப்பா செல்ல எடுத்துட்டு போயிட்டு ஒரு போட்டோ எடு அந்த திருவாசி. திருவாச்சிக்கு மேல் பகுதியான வளைவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து காலு தூண், அதை செஞ்சிடலாம்.
எங்கடா போற? கார்பன் பேப்பரில் இந்த மாதிரி ஆசைக்கு வச்சுக்கலாம்.
கால் முடிஞ்சிருச்சு. கால் அது மூணு தான் பண்ணி வச்சேன் அவ்வளோ.
எல்லாம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இது வேலை ஆரம்பித்து இதோட ஒரு 2 ஹவர் ஆகிடுச்சு வேலை தொடங்கி. ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கை ஒர்க் தான் பண்ணுறோம். கைத்தொழில் கைவசன்ற யூடியூப் சேனல்லேருந்து நானும் ஃபோன் பண்ணி பேசும்போது நாங்கள் வரோம், ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னாங்க. அதேமாதிரி ஃபுல்லாக வீடியோ எடுத்தாங்க, எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி கைத்தொழில் பண்ணுற எல்லாத்துக்குமே போய் அவங்க நேரடியாக போய் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுனால அவங்களுக்கு இதில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முழுக்க முழுக்க இந்த தொழில் வந்து அழியக்கூடாது. எங்கள்ன்ட்டு இல்லை, எங்களை மீறி எங்கள் குருநாதர் இளங்கோ அவரை சொன்னேன், ராமச்சந்திரா அவரை சொன்னேன், அந்த மாதிரி எங்களுக்கு அடுத்தும் இந்த தொழில் வந்து அழியாமல் இருக்கணும். அதுக்கெல்லாம் உங்களை மாதிரி யூடியூப் சேனலும் கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நன்றியை சொல்லி இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன்.